ஹாய் friends, அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பற்றி சில தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ லார்ஜ் கேப்பையும் மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் கம்பேர் பண்ணும்போது எந்த மாதிரி ஏற்றங்கள் தொடர்ந்து வருது அதில் நம்ம எந்த பங்குகளை முக்கியமாக கவனிக்கணும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு கூட இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்துக்களையும் சந்தேகம் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லையும் ஆட் பண்றேன் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஆட் ஆக விரும்புனீங்கன்னா டிடிசெட் தமிழ் அப்படின்னு உங்களுடைய டெலிகிராம் சேனலை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் கொடுத்து ஆட் ஆகிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைச்சது இந்த நிலையில் இந்திய பங்குச்சந்தை ஒரு வரலாறு காணாத உச்சத்தையெல்லாம் தொட்டுச்சு பொதுவாக நீண்ட காலம் முதலீடு அப்படிங்கிற லார்ஜ் கேப் நிறுவனங்களை விட மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் தான் அதிக லாபம் தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் ஏற்றம் தர வாய்ப்புள்ள மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளை எப்படி நம்ம தேர்ந்தெடுப்பது அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் பார்க்கலாம் இந்திய பங்குச்சந்தையில் ஒரு குறிப்பிடத்தகுந்த விளைவினை உண்டாக்கும் முக்கிய காரணியாய் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் இருந்தது தேர்தல் முடிந்து மத்தியில் நிலையான அரசு அமைந்ததை தொடர்ந்து லார்ஜ் கேப் பங்குகள் இடம்பெற்றிருக்கும் நிப்டி சென்சக் குறி சென்செக்ஸ் குறியீடுகள் புதிய உச்சத்தை தொட்டது கூடவே மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளும் ஏற்றம் தொடங்க ஆரம்பிச்சுச்சு இந்த மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளின் விலை இறங்கும் போது லார்ஜ் கேப் பங்குகளை விட வேகமாக இறங்கும் அதே சமயம் ஏற்றம் காணும் போது லார்ஜ் கேப் பங்குகளை விட வேகமாக ஏற்றம் காணும் இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும் மிட்கேப் பங்குகளின் மார்க்கெட் கேபிட்டலேஷன் வந்து அஞ்சாயிரம் கோடியில் தொடங்கி இருபதாயிரம் கோடிக்கு இடைப்பட்டதாக இருக்கும் ஸ்மால் கேப் பங்குகளின் மார்க்கெட் கேபிட்டல் ஐந்தாயிரம் கோடியில் இருந்து ஆயிரம் கோடிக்கு இடைப்பட்டதாக இருக்கும் இன்றைக்கு லார்ஜ் கேப் அல்லது மிகப்பெரிய ப்ளூஷிப் பங்குகளாக இருப்பதெல்லாம் ஒரு காலத்தில் மிட்கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளாக இருந்தவை தான் இந்த வகை பங்குகள் மீது சிறிய முதலீட்டாளர்களுக்கு தீராத ஒரு ஆசை இருக்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியமான சில பங்குகள் சிறு முதலீட்டாளர்கள் மிட் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளை விரும்புவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற சில காரணங்கள் பெதுமா பெரும்பாலான முதலீட்டாளர்கள் விரும்புகிற முக்கியமான காரணங்களாக இருக்கு ஒன்று லார்ஜ் கேப் பங்குகளோட கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகளின் விலை குறைவு இரண்டாவது பங்குகளின் விலை வேகமாக உயர்வது மூணாவது குறைவான முதலீட்டு காலம் அதாவது எதிர் நம்ம இப்போ ஒரு அட்டவணை ஒன்று பார்க்க போகிறோம் இந்த அட்டவணை பிரகாரம் ஒன்றில் கடந்த ஆறு மாதங்களுக்குள் மேற்பட்ட காலத்தில் நிஃப்டி நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ஸ்மால் கேப் குறியீடுகள் எப்படி செயல்பட்டுள்ள அப்படின்னு சொல்கிறது தான் அனைத்து குறியீடுகளும் ஒரே காலகட்டத்தில் உச்சத்தையோ அல்லது அதிக இறக்கத்தையோ சந்திக்கவே இல்லை சமீபத்தில் இறக்கத்திலிருந்து மிட் மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகள் கிட்டத்தட்ட லார்ஜ் கேப் குறியீடுகள் அளவுக்கு ஏற்றம் கண்டிருக்கு மிட்கேப் குறியீட்டை விட ஸ்மால் கேப் குறியீடு சிறப்பாக ஏற்றம் கண்டிருக்கிறது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட மே இருபத்தி மூன்று முதல் மிட்கேப் குறியீடானது லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் மற்றும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸை விட அதிகமாக ஏற்றம் கண்டிருக்கு இதில் நம்ம சில விஷயங்கள் கண்டிப்பா கவனிச்சே ஆகணும் அனைத்து குறியீடுகளும் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் ஒன்று போல செயல்படவே இல்லை அதாவது ஒரே நேரத்தில் ஏற்றத்தையோ இறக்கத்தையோ அது சந்திக்கலை கடந்த ஆறு மாதத்தில் நிஃப்டி ஃபிஃப்டி குறியீடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் தான் அதிக இறக்கம் கண்டிருக்கு ஸோ டிசம்பர்ல ஒரு நல்ல இறக்கம் முக்கியமாக சொல்லணும்னா பத்தாயிரத்தி நாலு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போச்சு ஆனால் மிட் கேப் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ரேஞ்ச் போகலை அது நார்மலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆனால் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மிட்கேப் பங்குகள் விலை வந்து சரியாக ஆரம்பிச்சிது நிஃப்டி குறியீடு குறைந்தபட்ச புள்ளிகளுக்கு இறங்கிய இரண்டு மாதங்கள் கழிச்சு தான் மிட் கேப் குறியீடு மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகள் குறைந்தபட்ச புள்ளிக்கு இறங்கியிருக்கு ஏற்றத்திலுமே இது போன்ற ஒற்றுமை இருக்குது 2019 பத்தொன்பது ஜூனில் நிஃப்டி ஃபிஃப்டி அதன் உச்சத்தை அடைந்தது மிட் குறியீடு மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரலில் அவற்றின் உச்சத்தை அடைந்தது அவற்றின் முந்தைய உச்சத்தை விட நான்கு சதவிகிதம் ஏற்றம் அடைஞ்சிச்சு குறியீட்டின் ஏற்ற இரக்கமானது அதில் இடம்பெற்றுள்ள பெரும்பான்மை நிறுவன பங்குகளின் இயக்கத்தின் பிரதிபலிப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கணும் சந்தையானது வெவ்வேறு சந்தை குறியீடுகளில் வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு காலகட்டங்களில் நகரது இது சிறு முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற பங்குகளை தேர்வு செய்வதில் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்குது ஒரு முதலீட்டாளர் ஒரு குறிப்பிட்ட துறையை சேர்ந்த லார்ஜ் பங்குகள் மிட்கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் தேர்வு செய்வதற்கான வேறுபாடுகளை ஃபஸ்ட்டு நம்ம அறிஞ்சுக்கிறது தெரிந்து கொள்வது மிக முக்கியமான முதல் நிலை இது ஒரு ஆரம்ப நிலை தான் எனவே எந்த ஒரு நிறுவன பங்கனையும் அதன் செயல்பாடு வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவசியம் கவனித்து அதன் அடிப்படையில் தான் நம்ம தேர்வு செய்யணும் அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த அட்டவணை அதாவது நிஃப்டி வந்து அதிகமாக பன்னெண்டாயிரத்தி நூற்றி மூணு அப்படிங்கிற லெவல்லேருந்து பத்தாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிக அளவு குறைஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு பதினேழு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட இந்த இறக்கத்துலேருந்து ஏற்றம் கொடுத்துருக்கு அதே மே இருபத்தி மூணுலேருந்து அது கொடுத்த வருமானம் அஞ்சு பர்சன்டேஜ் மிட்கேவை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி நானூற்றி ஒன்று அப்படிங்கிற லெவலில் இருந்து அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கு பதிமூணரை பர்சன்டேஜ்க்கு மேலே ரிட்டன் கொடுத்துருக்கு ஆறு பெர்சன்டேஜ் வந்து மே டுவெண்ட்டி தேர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அது கொடுத்த ரிட்டன் அதே ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டோம்னா பதினஞ்சு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் சமீபத்தில் இறக்கத்துலேருந்து ஏற்றம் கொடுத்துருக்கு மே இருபத்தி மூணுலேருந்து மூணு பர்சன்டேஜ்க்கு மேலே ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ நான்காம் காலாண்டுகள் அறிவிக்கப்பட்ட அன்றைய தினத்தில் இருந்து இந்த சில பங்குகள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் டிசிபி ஏயு ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க் ஃபெடரல் பேங்க் அதுக்கப்புறம் வந்து கல் பத்ருக்கு பவர் தர்மா கேஸ் அதுக்கப்புறமா வந்து பாரத் ஃபினான்ஸு ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் மாஸ்டெக் கெப்பாசிட் இன்ஃப்ரா நியூஜென் சாஃப்ட்வேர் டெக் பவர் பேக் ப்ராஜெக்ட்ஸ் பொகாரனா இந்த பங்குகள் எல்லாமே வந்து நல்ல கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு கடந்த பன்னெண்டு மாதத்துல இதோட பி ரேஷியோ அதுக்கப்புறம் இதோட செக்டார் இதெல்லாமே கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸாக இருக்குது ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் பங்குகளை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பங்குகளில் கவனம் செலுத்தலாம்னு சொல்கிறாங்க நான்காம் காலாண்டு முடிவுகள் வெளியிட்ட பங்கு நிறுவனங்களிலிருந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு மிட்கேப் நிறுவன பங்குகள் ஏழு சதவிகித பங்குகள் வந்து நல்ல நிதி நிதிநிலை முடிவுகளையும் ஐம்பத்தி மூணு சதவீத நிறுவனங்கள் சில மோசமான நிதி முடிவுகளையும் கொடுத்திருக்கு ஆ அதே போல முன்னூத்தி எழுபத்தி மூணு ஸ்மால் கேப் நிறுவன பங்குகளில் நாற்பது சதவிகித நிறுவனங்கள் நல்ல நிதிநிலை முடிவுகளையும் அறுபது சதவிகித நிறுவனங்கள் மோசமான முடிவு நிலையையும் கொடுத்துருக்கு இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மிட் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்களை மிகவும் ஆராய்ந்துதான் முதலீட்டுக்கு தேர்வு செய்ய வேண்டும் சொல்றாங்க சமீபத்திய பொருளாதார மந்தநிலை மிட் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்களை பாதிச்சிருக்கு மேலும் அரசின் கொள்கை மற்றங்களும் இந்த நிறுவனங்களை பாதிக்குதுன்னு சொல்றாங்க இதையும் நம்ம கவனமா ஆராய்ந்து முதலீடு பங்கு பங்குல வந்து தேர்வு செய்யணும் குறிப்பிட அதாவது அடுத்த விஷயம் தொடர்ந்து செயல் சிறப்பாக செயல்பட்டு வருபவை மேலும் கடந்த மூன்று காலாண்டுகளாக முதலீட்டுக்காக கவனிக்கப்பட்டு வரும் பங்குகளாக இருக்குது இந்த நிறுவனங்களின் வளர்ச்சி தொடர்ந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிக லெவல் இருக்குது மிட்மேட் மிட்மேட் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளின் எதிர்காலம் மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகள் சர்வதேச விவகாரங்கள் அரசியல் நிலவரம் போன்றவற்றை பொறுத்து தான் பங்குச்சந்தையின் செயல்பாடு இருக்கும் மத்தியில் நிலையான ஆட்சி அமைந்திருப்பது பங்குச்சந்தைக்கு சாதகமான அம்சம் என்பதுடன் அனைத்து பிரிவுகளும் லாபமடைய வாய்ப்பு இருக்கு வட்டி விகித குறைப்பின் மூலம் முந்தைய காலாண்டை விட நடப்பு காலாண்டில் பெரும்பாலான துறைகள் வளர்ச்சி காணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு நுகர்வு அதிகரிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு அதுக்கப்புறமா வந்து கேப் பிரிவில் வங்கி மற்றும் நிதி சேவை நிறுவனங்கள் ஸ்மால் கேப் பிரிவில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கட்டுமானத்துறை நிறுவனங்கள் முதலீட்டில் கவர்ச்சிகரமாக இருக்குன்னு சொல்றாங்க பங்கு முதலீட்டு கலவையில் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் முக்கிய பங்காற்றுது ஆனால் இந்த பங்குகளை நிறுவனத்தின் நிர்வாக திறமையையும் கவனித்து முதலீட்டுக்கு தேர்வு செய்வது நல்லதுன்னு சொல்கிறாங்க நல்ல தரமான மிட்கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளை தேர்வு செய்து முதலீடு செய்யும் போது நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் நல்ல வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் அதிக ரிஸ்க் கொண்டவை என்பதால் இந்த பங்குகளை குறைந்தது மூன்று மாதங்களாக ஒரு முறையாவது நல்ல மறு ஆய்வு செய்யணும் அது ரொம்ப அவசியம்னு குறிப்பிட்றாங்க இதன் மூலம் இந்த பங்கு பங்குகள் வந்து ரிஸ்கினை குறைக்க முடியும் பங்குகள் மீது சென்டிமெண்ட் எதுவும் வைக்காமல் நம்ம எதிர்பார்க்கல லாபம் வந்ததுமே அதை எடுத்துரணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க சோ நம்ம வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் ஆனால் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப்பில் கவனமாக நம்ம சில பங்குகளை தேர்ந்தெடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால் பயன்படுத்தி லாபம் தர லாபம் எடுக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்தையும் சந்தேகத்தையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் இந்த மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகளை முதலீடு செய்கிறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அல்லைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே